காவேரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல் அறிவிப்புக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல். தமிழக அரசு கொள்கை முடிவெடுக்க அமைச்சரவை ஒப்புதல். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம். சென்னையில் நடைபெற்ற பிரம்மாண்ட போராட்டத்தை தேசிய கீதம் பாடி முடித்து வைத்த இஸ்லாமியர்கள். 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநரின் முடிவுக்காக காத்திருக்கிறோம். ஆளுநர் நல்ல முடிவை எடுப்பார் என நம்புகிறோம். முதல்வர் பழனிசாமி. சென்னை ஓட்டேரியில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இளைஞரை போலீசார் லத்தியால் அடித்து மண்டியை உடைத்ததால் பரபரப்பு. போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்ததற்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த போலீசார் கம்பால் தாக்கியுள்ளனர். இந்தியாவுடன் மிகப்பெரிய அளவிலான வணிக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாலியல் புகார் வழக்கில் நித்யானந்தாவுக்கு கைது வாரண்ட். கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜாமீனை ரத்து செய்திருந்த நிலையில் ராம்நகர் நீதிமன்றம் உத்தரவு. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சமைப்பதை உண்டால் நாயாக பிறப்பீர்கள். குஜராத்தை சேர்ந்த மதகுரு குருநாத் ஸ்வரூப் தாஸ்ஜி சர்ச்சை பேச்சு. சீனாவில் கொரோனா வைரஸ் கட்டுக்குள் உள்ளது. வர்த்தக நடவடிக்கை. சீனா சென்று வர விதிக்கப்பட்ட தடைகளை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை. கொரோனா தாக்கத்தால் இந்தியா சீனா இடையேயான உறவு பாதிக்கப்படாது. இந்தியாவுக்கான சீன தூதர் சன்வை டாம். நடிகர் ரஜினிகாந்த் பங்கு பெற்ற மேன் வெர்சஸ் வைல்டு நிகழ்ச்சியின் மோஷன் போஸ்டரை ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார் பியர் கிரில்ஸ். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு T20 ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகளில் நிச்சயம் விளையாடுவேன். இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.toptamilnews.com